Director Rajmohan udaiya tamil vanakkam. Adha avlo easy a solla mudiyala, idhu vandu romba prestigious moment. Enakku vandu keela lingasami sir, Karthik Subra sir enoda nanbargala irukanga, mele KS-Ravi Kumar sir irukkaru, konjam padattama irukku. Na chinna vayasula school padichappa enakku pere vandu radio putti na solluvaanga, ena Sunday oru naal oru padatha paathittu oru maasa andha kadhaiya solikittu irupen school la. அந்த படம்லாம் அப்படி முடிஞ்சிருக்காது. ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ்லாம் வச்சு ஒரு பெய்டா அப்படின்னு நாலு வாட்டி இன்ச்சதுன்னு எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு சொல்லுவேன். அப்படி எங்கள் ஓட்டி வீட்டில் திண்ணையில் உட்காந்து ஒரு படத்தை பார்த்து கதையை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த குதிரை அப்படி ஏஞ்சி மச்சான் அப்படியே ஜம்ப் அடிச்சு அப்படி கேரளாவில் லேண்ட் ஆச்சு. நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது வடிவேலு காமெடி சீனில் வர மாதிரி என்னுடைய பாடி கீழே இருக்கு, மண்டை ஓட்டை உடச்சி வெளில போயிடுச்சு. கீழே விழுந்து மண்டை உடஞ்சி ரத்தம் வந்து மூணு தையல் போட்டு எல்லாரும் சொன்னாங்க தலையெல்லாம் ரொம்ப அசைக்காத, ஏதாவது மயக்கம் வந்தால் சொல்லு. ஹர்பஜன் சிங் மாதிரி ஆகிட்டோம், அப்படியே குடும்பியெல்லாம் போட்டு பேண்டேஜ் எல்லாம் ஒட்டி. அப்புறம் அடுத்த நாளும் அதே கதையை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த படத்தின் பெயர் முத்து, அதோடைய இயக்குனர் KS-Ravikumar அண்ணன் அவர்கள். ஒரு ஸ்கூல் பையனா பல்லாவரன்ற ஒரு சின்ன ஒரு ஒரு அவுட்ஸ்கட் ஆஃப் சென்னையில் ஆரம்பித்து வெறும் கருவேலம் காட்டுதான் இருக்கும், எதுவுமே இருக்காது, தென்னமட்டையை வச்சு கிரிக்கெட் ஆடிட்டு இருப்போம். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்த என்ன ஒரு கதையை சொல்ல வச்சு பசங்க மத்தியில பாப்புலர் ஆக்கி இன்னைக்கு ஸ்கூல் பசங்களை வச்சு ஒரு கதை எடுத்திருக்கேன். அங்க வந்து அண்ணன் என்ன லான்ச் பண்ணியிருக்காரு, இதை விட கௌரவம் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஆனா தேங்க்யூ சோ மச். அது மட்டும் இல்ல, நம்ம பசங்க நேற்று யூடியூபர்ஸ், இன்று நடிகர்கள், நாளை தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான கலைஞர்கள். பத்து பேரை ரொம்ப நம்பிக்கையோட லான்ச் பண்றோம் இந்த பாலா பிளாக்ஷிப் படத்துல. ஒரு அரங்க நிறைந்த கைத்தட்டல நம்ம பிளாக்ஷிப் ஸ்டார்ஸ்க்கு தரலாம். நண்பர்கள் வந்து கவிஞர்கள் ஒரு கவியரங்கமே நடத்திட்டாங்க. ஆப்பா ராஜா கையெல்லாம் உடஞ்சி கவிதை எழுதியிருந்தாப்புல, அது கை நல்லா இருந்தாலே கவிதை சுமாராக தான் வரும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்களாம், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. பாலாண்ணா தனிக்குடி, அவர் வந்து என்னுடைய ஒரு பெரிய சகோதரராக மாறிட்டார். ஒரு சிறந்த ஒரு ஒரு ஆர்டிஸ்ட, ஒரு கவிஞர் எனக்கு வந்து கிடைச்சிருக்காரு. யுகபாரதி அண்ணன் தவிர்க்க முடியாத காரணத்தால் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. மாமன்னனாக இருக்கட்டும், தற்கால தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய உச்சம்னா அது இது, இந்த காலம் யுகபாரதியின் காலம் தான் நம்ம சொல்லணும். அண்ணனும் இந்த படத்தில் முக்கியமான ஒரு பாடல் எழுதியிருக்காரு. ஃபுல் குரூ டிஓபி சுதர்ஷன், ஆர்ட் டைரக்டர் மாதவன் அண்ட் என்னுடைய டைரக்ஷன் டீம், அத்தனை பேருக்கு ஒரு பெரிய நன்றி. ஆசைப்பட்டதெல்லாம் செய், என்ன வேணா பண்ணு, யாரை வேணா போய் பாரு, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கோன்னு நான் இஷ்டப்பட்டதை என்னை செய்ய அனுமதித்த என்னுடைய அம்மா தனலட்சுமி, அப்பா ஆறுமுகம், அக்கா புனிதாக்கு இந்த நேரத்தை நான் பெரிய நன்றி சொல்கிறேன். என்னுடைய எல்லா டார்ச்சரையும் மேட்னஸையும் பொறுத்துக்கிட்டு நடுராத்திரி நாலு மணிக்கு வந்தாலும் காஃபி போட்டு தர என்னுடைய செல்ல பொண்டாட்டி கவிதாக்கு, லவ் யூ. ரொம்ப அதிர்ஷ்டசாலி நீங்கள் இந்த ஒரு குரூப்பில் வந்து நீங்கள் டைரக்டர் அறிமுகமானதுக்கு. நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய டைரக்டர்ஸ் உருவாக போகிறாங்க. நீங்கள் மேலும் பல வெற்றிகளை கொடுக்கணும், இது வெற்றின்னு கன்ஃபார்ம், அது தெரிஞ்சுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஏன்னா யூத்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் யூத்து தானே தேட்டருக்கு வராங்க. நான் இந்த பிளாக்ஷிப் விழாக்கள் எல்லாத்துக்குமே வந்து நிறைய நிறைய வந்திருக்கேன், எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் வந்திருக்கேன். அது இல்லாமல் இந்த விக்கின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் அவர் ஃப்ரெண்டு எல்லாருமே என்னோடய படம் டிஸ்கஷனுக்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களோட பேசுறது, அதுக்கெல்லாம் காரணம் நானும் யூத்துக்கிட்டேருந்து ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்றதான். உங்களுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஸோ மச் சார். முதல்ல இந்த படத்தில் நடித்த மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். சாதாரணமாக ஒரு ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பிளாக்ஷிப்னு ஒரு சேனலாக மாறி விக்கி அந்த மொத்த டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு நம்பிக்கையாக இருக்குது, நிச்சயமாக ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்குன்னு தோணுது. நல்லா இருக்காரு, கண்டிப்பாக ரொம்ப நல்லா வருவார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இது முதல்ல அறிமுகமே கிடையாது, ஃபஸ்ட் அதை நான் சொல்லிக்கிறேன் சார். 2017 சார், மீசை முறுக்குன்னு ஒரு திரைப்படம், அதுலேயே பள்ளி மாணவராக வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. 2017-2023 எத்தனை வருஷங்கள் வித்தியாசம் இருக்கு? நாங்கள் பெருமைப்படுகிறோம். நல்லவேளை 11th சென்டரா போட்டீங்க, 6th 7th போடாம. அப்ப கூட பாருங்க 11th ல உட்கார்ந்துட்டேன், அப்பதான் இன்னொரு படம் எடுத்தா 12th ஸ்டூடண்டாவும் ஒரு படம் நடிக்கலாம். இல்ல அங்க இருந்து அவரு பாப்பா பாப்பான்றாரு. இதுல 12th ஸ்டூடண்ட் தானே?
இதுல 12th ஸ்டூடண்டா தான நடிச்சிருக்காரு. நீங்க அத தெரிஞ்சிக்கணும்னா நீங்க படத்தை பாருங்க. பாஸ் பண்ணிடுவாரு அடுத்த பார்ட் 2 அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சட்டம் கடமை செய்யும். அண்ணே இந்த மானிட்டர் எப்பயோ போயிருச்சுண்ணே, அதனால தானே நாங்கள் பேசுறது எதுவுமே கேட்டுச்சுண்ணே. ஒர்க் ஆக மாட்டேங்குது சார். நீங்கள் இப்போ ஆர்டிஸ்டாக வந்திருக்கீங்க, டைரக்ஷன் பார்க்காதீங்க. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ நேரம் பொறுமையோட, ஏன்னா யாருமே பெரிய முகங்கள் கிடையாது இந்த மேடையில், வந்த நிறைய செலவுஸ் இருந்தாங்க, அவங்களும் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே, இப்போ எங்களுக்கு இந்த அறிமுகத்துக்கு முன்னாடி கூட நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஆனால் வந்ததுலேருந்து இப்போ வரலையும் இத்தனை மணி நேரங்களாக இருக்கக்கூடிய ப்ரெஸ் மக்கள் அனைவருக்கும், அண்ணன்களுக்கும், அத்தனை பேருக்கும் நன்றியை முதல்ல சொல்லிக்கிறோம். ஏன்னா அவங்கள தான் உண்மையிலே ரொம்ப கஷ்டம் அவங்க வேலை. இதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் இன்னொரு இடத்துல, அதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் இன்னொரு இடத்துல, அப்படி பார்த்துட்டு வந்திருப்பாங்க. எல்லாரும் இதே தான் சொல்லுவோம், எங்கள் படம் நல்ல படம், நாங்கள் இப்படி வருவோம் அப்படி வருவோம் அப்படி, இதே தான் எல்லாரும் பேச போகிறோம். பட் அதை தாண்டி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அவங்க தான். இங்கே நாங்கள் அறிமுகப்படுத்தி வச்சிடலாம் இந்த மேடையை போட்டு இதெல்லாம் பண்ணி, நீங்கள் தான் உண்மையிலே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள். நல்ல பலமான கைத்தட்டல் கொடுத்துடலாம், எல்லாருக்கும் கொடுத்ததை விட அதிகமாக. இது நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம், நம்ம அவங்களுக்கு கை கொடுக்குறோம், அதான் அவங்களுக்கு தான் கொடுக்கும். எஸ், ரொம்ப இது ஒரு நிகழ்ச்சியான தருணம். இது இந்த நடக்கக்கூடிய அந்த டேட் கரெக்டாக June 14, 2019 நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுலேருந்து கரெக்டாக 4வது வருஷம் அதே டேட் ஃபிக்ஸ் ஆகுது இந்த ஆடியோ லான்ச்சுக்கு. இது வீக்கெண்ட் டேட்டும் இல்லை, எப்படி பார்த்தாலும் இந்த டேட் எப்படி அமைஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அப்படி ஒரு டேட் அமைஞ்சிருக்கு. என்ன சொல்ல வந்தேன், நிறைய பேர் இங்கே அறிமுகமானாங்க, எல்லாருமே பேசணும், எல்லாருக்கும் ஏவி போட்டோம். அவ்வளோ பெருசாகிட்டாங்களா, அவ்வளோ பெரிய சாதனை படைச்சிட்டாங்களா, அவார்டில் தானே ஏவி போடுவோம், அந்தளவு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான கேள்விகள் யார் மனசுக்குள்ளேயாவது இருக்குன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினச்சோம். கண்டிப்பாக இன்னும் பெரிய போராட்டம் இருக்குன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது அதுக்கான முதல் படிதாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த பசங்க டிஜிட்டலில் நம்ம நல்லா பண்ணிட்டோம், அதில் 10 மில்லியன் போயிடுச்சு, 2 மில்லியன் போயிடுச்சுன்ற அந்த நினப்போட சினிமாக்குள்ளே வரல. சினிமாவில் மறுபடியும் நாங்கள் முதல் நாள் எப்படி அடிபட்டோமோ, கஷ்டப்பட்டோமோ, எப்படி தவழ்ந்து 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 கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு இங்கே டிஜிட்டலில் என்ன பண்ணோமோ அதையே தான் சினிமாவில் திருப்பி அந்த டே ஜீரோ இருக்குல்ல, அந்த டே ஜீரோலேருந்து தான் ஆரம்பிக்கிறோன்றத உணர்ந்து தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பண்ணுறோங்கிறத மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் ஏன் இவ்வளோ பெரிய அழப்புற அப்படின்னா, அந்த எல்லாம் பண்ணி குழந்தைய போய் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலில் விடுறப்போ ஒரு சந்தோஷப்படுவோம்ல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலில் பிளாக் ஷீப்ல இருந்து எல்லாரையும் கொண்டு போய் விடுற மாதிரி தான் இன்னைக்கு இந்த நிகழ்வை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மற்றபடி அவங்கெல்லாம் அவங்களுக்கு உண்மையிலே ஏவி பண்ண வேண்டியவங்க வெளியில் இருக்கவங்க, இதை பார்த்து ரிசீவ் பண்ணி அவங்களுடைய நடிப்பை கொண்டாடி மெச்சி மேடை போட்டு விருது கொடுத்து அங்கே ஏவி பண்ணுவாங்க. அதுக்காக இவங்கெல்லாம் உழைப்பாங்க, அந்த உழைப்புக்கான அட்டாச்சியாக இன்னைக்கு இங்கே ஏவி போட்டு அவங்கள மேடை ஏற்றணும் அவ்வளவே. ஸோ இதை தாண்டி இது நாங்கள் கொண்டாடிக்கோம். எப்பயுமே ஓடுறப்ப நம்ம கொஞ்சம் அங்கங்கே நின்று அப்பாடா இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது இன்னும் கொஞ்சம் வேகமாக சோர்வு இல்லாமல் ஓட வைக்கும். எல்லாரும் எப்படி ஓடினாலும் ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, ஆனால் அதெல்லாம் கலையிறதுக்கான நாள் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியோடு நடந்ததுக்கு காரணமாக இருந்த எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எல்லாருமே இதுக்கு அட்டாச்சு, நன்றி. பிளாக் ஷீப் ஆஸ் அ மீடியா கம்பெனியாக இன்னைக்கு இது பண்ணிடுச்சு, அது எதுவும் பண்ணல, நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம், எல்லாரோடையும் சேர்ந்து போட்டி போட்டு ஓடுறோம். ஆனால் ஒரு விஷயத்தை எங்களால் உறுதியாக சொல்லிட முடியும், இதுலேருந்து 3-5 வருஷத்துக்குள்ள தவிர்க்க முடியாத ஒரு பெயராக பிளாக் ஷீப் அப்படின்ற இந்த கம்பெனி நிச்சயமாக இந்த பிராண்ட் இருக்கும். அது வேற எதுனாலே இல்லை, இந்த பிராண்டு சம்பாதிக்க போதா அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த திறமையாளர்களால், ஏன்னா அவங்கள மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம், அவங்க கூடயே தான் பயணிச்சுட்டு இருக்கோம், இந்த திறமைகளால் ஒரு நாள் இந்த பிராண்ட் பெருசாக நிச்சயமாக தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு மூவ் ஆகும். அதுக்கு ரொம்ப சின்ன உதாரணம்னா, இந்த வருஷமே நம்மளோட பாபா பிளாக் ஷீப் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து நம்ம பிளாக் ஷீப் டீம்லேருந்து ரியோ நடிக்கக்கூடிய அடுத்த படம், ரியோ ஹீரோவாக பண்ணக்கூடிய ஜோ ஹரிஹரன் அப்படின்ற பையன், நம்ம நெஞ்சமுண்டு நேர்மையிட்ட மீசை முடிக்கலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணவர், அதுவும் ஆல்மோஸ்ட் பிளாக் ஷீப் டீம்னுடைய படம் தான். ஸோ ரெண்டு. அப்புறம் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு எடுத்த கார்த்திக் இப்போ வேல்ஸ் இன்டர்நேஷனல்ல ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்களை வச்சு பிடி சார் பண்றாரு. ஸோ மூணு, இந்த 3 படங்களும் இப்போ ப்ரொடக்ஷன்ல இருக்கு, ப்ரொடக்ஷனுக்கு ரெடியா இருக்க, அனௌன்ஸ்மெண்ட் காத்துட்டு இருக்க, இன்னொரு பெரிய படம் இருக்கு, அதை பிளாக் ஷீப்னுடைய இன்னொரு பெரிய ஒரு பையன் இயக்க போறாரு. ஸோ அதை அனௌன்ஸ்மெண்ட் வரலையும் நம்ம அதை சொல்லி கொண்டாட முடியாது. இப்படி இந்த வருஷத்துக்குள்ள நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது 6 படங்கள் பிளாக் ஷீப்னுடைய திறமையாளர்களால் உருவாக்கப்படுது தமிழ் சினிமாவில்.